ஓம் துருஷாய வித்மகே தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஹேஸ்ட்ரோ த்ரீ சிக்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லோருக்குமே யதார்த்தமாக வரக்கூடிய ஒரு கேள்வி தான் அதாவது சார் ஜாதகம் பார்க்குறது நல்லதா அல்லது கைரேகை பார்க்குறது நல்லதா அல்லது வாஸ்து பார்க்குறது நல்லதா அல்லது பிறந்த தேதிப்படி பார்க்குறது நல்லதா அல்லது தன்னுடைய பெயர்படி ஜாதகம் பார்க்குறது நல்லதா அல்லது கிளிச்சு கிளிசோசியம் சொல்லக்கூடிய இந்த கிளிசோசியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்குறது நல்லதா அல்லது சோழி போட்டு பார்க்கக்கூடிய பிரசன்னப்படி ஜாதகம் பார்க்குறது நல்லதா இந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள் பல்வேறு விதமான சந்தேகங்கள் நிறைய இருந்துகிட்டு இருக்குது சந்தேகம்னு சொல்ல முடியாது ஒரு எதிர்பார்ப்பு அதாவது ஜாதகம் பார்த்தோம் நமக்கு நல்லது சொல்லலை நல்லது நடக்கல அப்போ கைராக பார்த்தாதாலும் நல்லது நடக்குமா அல்லது கைராக பார்த்து நமக்கு எந்த விஷயம் தெரிஞ்சுக்க முடியல அல்லது கைராகளை சொன்னபடிக்கு நம்ம பலன் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வேறு விதமான விஷய விஷயங்களை அல்லது வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை எந்த சாஸ்திரத்தை நம்ம தேர்ந்தெடுப்பது ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து அவருடைய வாழ்க்கை

சாஸ்திர ரீதியான விஷயங்களை வந்து நல்ல தெரிஞ்சவரா இருந்தாருன்னா அந்த ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய ஆயுள் முழுவதும் வரக்கூடிய பல பலன்களை நிச்சயமாக சொல்ல முடியும் அதே சமயம் கிளிச்சோஷையும் பாக்குறோம் இல்லையா கைரேகை ரேகை பார்க்கறோம் கை ரேகை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கமான்னு கேட்டீங்கன்னா கை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் கை வந்து ஆயுள் முழுவதும் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத விட மூன்று வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுடைய கையில் வந்து ரேகைகள் வளர ஆரம்பிக்குது அது அதிர்ஷ்ட ரேகையா இருக்கலாம் அல்லது தன ரேகையா இருக்கலாம் அல்லது செல்வ ரேகையா இருக்கலாம் அல்லது துரதிஷ்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களை புரிய வைக்கக்கூடிய ரேகையா இருக்கலாம் எந்த ரேகையா இருந்தாலும் மூன்று வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு வகையில் ஒரு கரும்புள்ளியோ அல்லது ரேகை வளர்வதற்கு வாய்ப்புகளோ நிச்சயமா இருக்கும் அதனால் அப்படிங்கிறது மூன்று ஐந்து இல்லை உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் அதை வச்சு கணக்கெடுக்கும் பொழுது உங்களுடைய ராசி நட்சத்திரம் சரியான வகையில் இருந்துட்டு இருக்கும் அந்த வகையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஒரே லக்கணம் நிறைய பேர் ஆனால் ஒரே ஜாதகம் இன்னொருவருக்கு வருவதில்லை வாராதங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாக இருந்துட்டுருக்கலாம் ராசி கட்டத்தில் கிரகங்கள் ஒரே மாதிரியா இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் உங்களுக்கு தென்பட்டால் கூட உண்மையாலுமே பிரசன்னம் பார்க்கக்கூடிய ஜாதக ரீதியான வகையில் சாஸ்திரத்தை கற்று உங்களுக்கு தெரியும் அதாவது ராசி அம்சம் நவாம்சம் திரேகானம் பாவகம் திரிசாம்சம் சட்டி சஷ்டி அம்சம் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும் பொழுது அதில் வந்து கிரகங்கள் மாறுபட்ட நிலையில் இருந்துட்டு இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறைகளும் மாறுபட்டு அல்லது வேறுபட்டு இருக்குங்கிற விஷயத்தை உறுதி வே தெரிஞ்சிக்க முடியும் சரி இதுவரை நம்பலாமா அப்படி நம்பினா எந்த அளவுக்கு அது உண்மையாக இருந்துகிட்டு இருக்கும் எத்தனை வருஷத்துக்கு அது பலமாக விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் கடவுள் கொடுக்கப்பட்ட ரிஷிகளாலும் முனிவர்களாலும் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய தவம் மருந்து ஊசி முனையில் தவம் இருந்து நமக்காக எவ்வளவோ விஷயங்களை வந்து சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டுள்ள அந்த ரிஷி சாஸ்திரமாக இருந்தாலும் சரி முனிவர்களாக இருந்தாலும் சரி கடவுளாக இருந்தாலும் சரி வேத பிரசன்னமாக இருந்தாலும் சரி தெய்வ பிரசன்னமாக இருந்தாலும் சரி இது அனைத்துமே அடிப்படையான மனித வாழ்க்கைக்கு உண்மையாக தான் இருந்துகிட்டு இருக்குது இன்னும் நிறைய பேருக்கு நன்மையாக தான் இருந்துகிட்ருக்குது காலம் களிகாலமாக இருந்தால் கூட அப்படி இருக்கும் பொழுது ஜாதகம் பார்க்குறதுக்கு நமக்கு நேரமோ பேரோ பிறந்த தேதியோ ஊரோ தெரியாமல் இருந்தால் கூட ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகும் பொழுதோ அல்லது பாதையில் நடந்து போகும் பொழுதோ சோசியம் வந்தது அப்படின்னா அதை பார்க்கலாமா கிளி சூசியத்துடைய சூட்சமம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே கிளி சூசியம் பார்க்கும் பொழுது இந்த கிளி சூசியம் பார்க்கறதுக்கு நேரம் காலமெல்லாம் வேண்டியதில்லை காலை நேரத்தில் பார்க்கணும் மதிய நேரத்தில் பார்க்கணும் அமாவாசியில பார்க்கணும் வளர்புறையில் பார்க்கணும் தேய்புறையில் பார்க்கக்கூடாது இந்த மாதிரி விதி விஷயமெல்லாம் கிடையாது அஷ்டமியாகவே இருந்தால் கூட கஷ்ட காலத்தில் உள்ளவங்க கிளிச்சூசியம் பார்க்கலாம் இந்த கிளி பார்க்கும் பார்க்கும்பொழுது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிளி வந்து இருக்கிற நெல்மணிகளை சாப்பிட்டு வந்துட்டு வெளியில் வந்ததுக்கு உங்களுடைய பெயரில் ஒரு சீட் எடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு நாலஞ்சு சீட்டு எடுத்து போட்டுட்டு அல்லது நாலஞ்சு சீட் எடுத்து போடும்போது ஏதாவது ஒரு சீட்டை வந்து கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சீட் எடுத்து உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு போகும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் அந்த கிளி வந்து அந்த சீட் எடுத்து வைக்கிறது கூட உங்களுடைய அந்த அம்சத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நேரம் காலத்தை பொறுத்து உங்களுடைய யோகத்தை பொறுத்து அல்லது உங்கள் மனசில் நினைக்கக்கூடிய எண்ணங்களை பொறுத்து உங்களுக்கு வரக்கூடிய சாமி படம் அது சாமி படமாக இருக்கலாம் அல்லது சுடுகாட்டு காளியாக இருந்துகிட்டு இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த படம் வரும் அந்த கிளி எடுத்து போட்டால் அந்த சீட்டில் வந்து உள்ளே பிரித்து பார்க்கும்பொழுது படம் வரும் இந்த கிளி எடுத்து போடும்போது சூட்சம் என்ன கேட்டிங்கன்னா இந்த கிளி எடுத்து போடும் பொழுது அந்த கிளியை வந்து பராமரிக்கிறவர் அந்த கிளிக்கு வந்து ஒரு பாகன்மாரி இருக்கிறார் இல்லையா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட் எடுத்து போடு இந்த நல்ல சீட்டை எடுத்து போடு இந்த பேர் உள்ளவர் வந்து ரொம்ப லட்சியமரமாக வாழணும் செல்வ செழிப்போடு வாழணும் குடும்ப குழந்தை குட்டியோடு வாழணும் அதுக்கு தகுந்த மாதிரி சீட் எடுத்து போடுன்னு சொல்லிகிட்டே இருப்பார் அவர் சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய விரல்ல அந்த கை காட்டுறதுலேயே அந்த கிளிக்கி வந்து கை காட்டக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த விரலில் ஏதாவது ஒரு விரலை வந்து நிறுத்த ஆட்டிக்கிட்டே இருந்து நிறுத்துவார் எப்போ ஒரு விரலை வந்து நிறுத்துறாரோ அல்லது கம்முன்னு அமைதியாக இருக்கக்கூடிய அந்த விரலை வந்து எப்போ ஆட்டுறாரோ அந்த நேரத்தில் அந்த கிளி வந்து அந்த சீட்டை வந்து எடுத்து வச்சிடும் அது வரைக்கும் சீட்டை எடுத்துக்கிட்டே இருக்கிற அந்த கிளி அந்த சீட்டை எடுத்து அந்த பக்கம் போட்டுட்ருக்கக்கூடிய அந்த அம்சமான அந்த கிளி வந்து அந்த விரலை ஆட்டும் பொழுது அவர் அந்த சங்கேதம் மாதிரி ஒரு மொழி கொடுக்குறாரு இல்லையா அந்த சங்கேதமாக ஒரு மறைமுகமாக அந்த விரலை ஆட்டும் பொழுதோ அல்லது ஆடாமல் இருந்த அந்த விரலை வந்து அதாவது அந்த நேரத்தில் ஆட்டுறது அல்லது வந்து ஆட்டிக்கிட்டே இருக்கிற விரலை வந்து திடீர்னு நிறுத்துறது அந்த மாதிரியான நேரத்தில் மட்டும்தான் அந்த கிளி அது வரைக்கும் எடுத்து போட்ட சீட்டை விட்டுட்டு அந்த நேரத்தில் கூட அந்த சீட்டை வந்து நி நிறுத்தி போட்டுரும் அதாவது எப்போ விரலை ஆட்டுறாரோ அப்போ வந்து அந்த சீட்டை வந்து தனியாக வச்சிடும் அது வரைக்கும் கிடைத்தெடுத்து ஆகாதுன்னு போட்ட கிளி அவர் விரலை ஆட்டுறது அந்த சங்கீதம் அந்த 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 ஒரு சமீசை கொடுப்பார் இல்லையா அந்த சமீசையை கொடுத்ததுக்கப்புறம் அந்த கிளி வந்து அந்த அந்த சமிக்சை கொடுக்கக்கூடிய நேரத்தில் எந்த சீட் எடுக்குதோ அந்த சீட்டை வந்து அங்கே வச்சிடும் இவர் வந்து அந்த கிளிக்கு வந்து அடையாளமாக வந்து ஏதோ ஒரு சமிக்சை கொடுக்குறாரு அப்படிங்கிறது உண்மையாக இருக்கட்டும் அதே மாதிரி கிளி வந்து வந்து அவருடைய கையை விரலை பார்த்து தான் சீட் எடுத்து போகிறதும் உண்மையாக தான் இருக்கும் ஆனால் உண்மையாலுமே அதை விட உண்மை என்ன கேட்டிங்கன்னா உங்களுடைய நேரம் காலத்துக்கு தகுந்த மாதிரி அவர் கையை இருந்தாலும் கிளை எடுத்து போறதா இருந்தாலும் அமையும் அப்படிங்கிறது பொதுவான விதி எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் கோயிலுக்கு போகும் பொழுதோ கோயிலில் சாமி திரும்பி வரும்பொழுதோ கண்டிப்பாக எல்லோருமே ஒரு இயல்பாக வச்சுருப்போம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நல்லது நடக்காதா அல்லது நல்ல வார்த்தை கிடைக்காதா அல்லது ஆறுதலாக பேச மாட்டாங்களா குடும்பத்தோடு தான் கோயிலுக்கு போறோம் உங்களுடைய குடும்பத்திலே ஒற்றுமை வந்துட்டு இருக்கும் குடும்பத்திலே உங்களை மதிக்காமல் வந்துட்டு இன்னும் சில குடும்பங்களில் வந்து கோயிலுக்கு போகும்பொழுது தேவையில்லாத பிரச்சனையும் வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரியான நேரங்களில் மன போனால் படும் பொழுது அந்த கடவுளை ஆண்டவனை வந்து நம்ம நேரில் பார்க்க முடியல அப்போ இந்த கிளி ஜோசியமாக அது பார்த்தா ஆறுதல் கிடைக்குமான்னு பார்ப்போம் அதுதான் கிளி ஜோசியம் ஆனால் இதில் இன்னொரு உண்மை என்ன தெரியுமா உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தது அப்படின்னா நீ கிளி ஜோசியம் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல படம் தான் வரும் மகாலட்சுமி வரும் பிள்ளையார் வரும் முருகப்பெருமான் வருவார் அதுவே உங்கள் ஜாதகத்தில் வந்து ஆகாத நேரமாக இருந்து வைங்களே சரியில்லாத நேரமாக இருந்து வைங்களே அல்லது நீச்சமான திசை நடந்துன்னு வைங்களே நீங்கள் எந்த இடத்துல கிளி ஜோசியம் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து சுடுகாட்டு காளி இந்த மாதிரி வந்து துரதிஷ்டமான மோசமான அல்லது ஆங்காரமான தெய்வம் தான் உங்களுக்கு கிளி ஜோசியத்துல வந்து படமா வருதுங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால கிளி ஜோசியமோ கைரேகையோ வாஸ்துவோ ஜாதகமோ எதுவாக இருந்தாலும் உங்களுக்குன்னு எந்த மாதிரியான ஒரு யோகம் நடந்துக்கிட்டு இருக்குதோ அல்லது உங்களுக்குன்னு எந்த மாதிரியான ஒரு தோஷம் இருந்துகிட்டு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கிளியாகவே இருந்தாலும் வாய் பேசாத கிளியாக இருந்தால் கூட உங்களுடைய வாழ்க்கையை பேச வைக்குங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷன் வந்து அதாவது ஆண்டி அரசராவதும் அரசர் ஆண்டியாவதையும் இந்த அடிப்படை ஜாதகத்தை கணிக்கும் பொழுது நிச்சயமாக தெரிஞ்சுக்கலாங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தி ஒரு மனுஷால் யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகம் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்